தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. ஹவு டு கெட் அவாய்ட் ஆஃப் இந்த ரேசிஸ்ட் தாட்ஸ், இந்த தீய எண்ணங்களை விட்டு நம்ம மனசுலேருந்து எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணுங்க, எது தீய எண்ணம் அப்படிங்கிறதுல வந்து நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நாம் சில விஷயங்களை வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் மற்றவங்களுக்கு அது வந்து ரொம்ப கெட்டதாக நினைக்கும், கெட்டதாக தெரியும். பட் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக தெரியும், பட் நமக்கு வந்து ரொம்ப கெட்டதாக தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தர்மம் சுதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த தர்மம் சுதர்மம் வந்து மாறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும். சரி, அப்போ எது தான் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. மற்றவங்களுக்கு காயப்படுத்தாத ஒரு வளர்ச்சி இல்லை, மற்றவங்களை காயப்படுத்தாத ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஐ மீன் அதுதான் ஒரு யோகியத்தனம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணுங்க, நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. தியானம் வந்து அதிகமாக பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா தியானம் ஏன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மனசை வந்து ஒருமுகப்படுத்தும், ரொம்பவே அமைதியான ஒரு சூழலுக்கு வந்து உங்களை கொண்டு போகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அமைதியான சூழலை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லதாக வரும். இது வந்து நான் சொன்னதில்லை, இது வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து சொன்ன ஒரு விஷயம். தியானம் வந்து எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கேஷுவல் அசால்ட்டாக வந்து பண்ணிட முடியாது, அதுதான் உண்மையான ஒரு விஷயமே. நீங்கள் தியானம் பண்ணுறதை நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு பிகினர்ஸை பாருங்கள், தியானம் வந்து பண்ணவே முடியாது, சும்மா உட்கார முடியாது. ஹாஃப் அன் அவர் எந்த ஒரு விஷயம், ஃபோனை கூட எடுத்து தூக்கி போட்டுட்டு டிவி பார்க்காம நீங்கள் ஹாஃப் அன் அவர் சும்மா உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், தெரியும் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மெடிடேஷன் வந்து ரொம்பவே கஷ்டம், பட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ ஒரு நல்ல மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நல்ல எண்ணங்கள் வந்து வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கையே. ஏன்னா மனசில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ஆவீங்க. நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா தப்பாக தான் ஆகும், அதுவே நல்லதாக நினச்சோன்னா நல்லதாக வருவோம். அதனால் ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளே இருக்கிற தாட்ஸும் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் கூட பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வார்த்தையாக பேச அப்போ தான் நல்லதே நடக்கும் அப்படிம்பாங்க, அதே தான். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நல்லது நடக்கும். ஏன்னா இந்த லைஃப்புங்கிறது அப்படி தானே, சுற்றி சுற்றி நம்மக்கிட்டே வரும் இல்லை. நாம் வேறு யாருக்கு ஏதாவது செஞ்சோன்னா, தப்பாக நினச்சோன்னா, இல்லை தப்பாக செஞ்சோன்னா பின்னாடி வந்து நமக்கே வந்துடும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ஓம் முதுகு முதல்ல பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவனை பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் முதல்ல நாம் நல்லவனாக இருக்கோமா, ஐ மீன் நாம் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோமா அப்படிங்கிறது வந்து நாம் முதல்ல ஃபிக்ஸராக கரெக்டாக இருப்போம். அடுத்தவங்களுக்கு நாம் நல்லது செய்கிறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு கெட்டதை செய்யாமல் இருப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவன் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அது மூலம் நான் சொல்லிக்கிறேன், என்னையும் சேர்த்து வீடியோ பார்க்குற உங்களையும் சேர்த்து கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷனால் எப்போவுமே 100% வந்து நல்லவனாகவே இருக்க முடியாதுங்க, கண்டிப்பாக எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனால் என்னென்னா, கெட்டவனா இல்லை நீங்கள் கேவலமானவனா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க. கெட்டவன் தான், ஆனால் கேவலமானவங்கிறவன் ரொம்பவும் மோசமானவன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவனாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப கேவலமானவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான் வந்து நினப்பேன். என்னென்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னொருத்தவர்களை சார்ந்து தான் இருக்கோம். நான் ஏன் இப்போ இதை சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதா நினைக்கல, நீங்கள் ஏன் எல்லாருமே சார்ந்துருக்கோன்னா, எல்லாருமே நம்ம எல்லாரையும் சார்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, யாரையுமே வந்து காயப்படுத்த மாட்டீங்க, யாருக்குமே தப்பு செய்யணும் யாருக்கும் தப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு எதாவது செஞ்சோன்னா அவனை சார்ந்தால் நாம் இருக்கோம், நமக்கு அதே தான் வந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சுருவீங்க. இதானால் உண்மை, எவ்ரி ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஒன், அதுதான். யாரையுமே சார்ந்து இல்லாமல் யாருமே கிடையவே கிடையாது. இந்த உலகமே அப்படி தானே, வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் அப்படிம்பாங்கல்ல, கர்மா இஸ் பூமராங்னு கூட இப்போலாம் சொல்கிறாங்களே, அதே தான் நாம். ஸோ சுற்றி சுற்றி வருது, லைஃப் இஸ் அ சர்க்கிள், வாழ்க்கை ஒரு வட்டம்லாம் சினிமாலாம் டைலாக் சொல்கிறாங்களே, அதுதான் உண்மை. என்றைக்காக இருந்தாலும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து சார்ந்தான் இருப்பார். ஸோ டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து நாம் எப்பவுமே மனசில் வச்சுருக்கணும். ஸோ டிபெண்டன்சியை வந்து நாம் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஒருத்தர் நம்மளோட ஃப்ரெண்டு இருக்காருன்னு வைங்க, அவர் எக்கடி கட்டி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவனுக்கு ஏதாவது செஞ்சு விடுவோம், தப்பு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சோன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்கும். ஸோ ரிட்டாலியேஷன் இப்படி வரும், அதுதான் சொல்லுவாங்க இட் இஸ் அ பூமராங் அப்படிங்கிற ஒரு திங் வந்து நாம் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் நாம் ஞாபகத்தில் வச்சுப்போம், இந்த விஷயம் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வந்து வராது அப்படின்னு நாம் சொல்லலாம். என்னென்னா, யாருக்காவது ஏதாவது நம்ம தப்பாக செய்யும் போதோ, இல்லை யாருக்காவது ஏதாவது நம்ம தீங்கான செயல்களோ இல்லை கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வருதுன்னா, ஒருவேளை அது நமக்கு திரும்ப வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக யாருமே செய்யவே மாட்டோம், எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத வந்து நான் 100% வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது, ரொம்ப அடித்து ஒருத்தனை வந்து நம்ம அடக்கவே முடியாது, அகிம்சை தான் எப்போவுமே வந்து ஜெயிக்கும் அப்படிம்பாங்க. அது உண்மை தான், நானே ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அன்பால் மட்டும்தான் ஒருத்தனை வந்து ஜெயிச்சு நம்மளை மேலே மேலே வர முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த அடக்குமுறையோ இல்லைனா யாரையாவது ரொம்ப கேவலப்படுத்தி இல்லை
தாழ்த்தியும் நம்ம வந்து மேலே வரணும்னு நினச்சா அது வந்து ரொம்ப நாள் வந்து நிலைக்காது அப்படிங்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையில் நானே பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் வழக்கம் போல் சொல்கிற ஒரு கருத்தோடு நான் இந்த காணொலி முடிக்கிறேன். தொடர்ந்து நாம் பேசுவோம். மக்களை ஆள்வோம், மனங்களை ஆள்வோம், அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.